ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ் ஃபுட்டி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் செட்டிநாட்டு சிக்கன் கறி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுற யாராவது இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுருங்க, ஒரு பாத்திரத்தை வச்சுருங்க. இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: தனியா 3 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், அன்னாச்சி பூ 1 ஸ்பூன், பட்டை 3, வரமிளகாய் 10. நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். தேவையான அளவு வறுத்தாச்சு. இப்போது கிரேவிக்கு தேவையானதை நம்ம எடுக்க போகிறோம். பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றிடுங்க. இதில் நான் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். அது நீங்கள் ரெண்டாக இருந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்துக்கணும். அதையும் வெட்டி வச்சுருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடணும். ஸோ இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அளவுக்கு கலர் வந்தால் போதும். இப்போது தக்காளி 2 போட்டுக்கோங்க. அதையும் வதக்கிடுங்க. இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதை இந்த அளவு ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் நமக்கு. இதோ இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போது இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது செட்டிநாட்டு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: 6 கிலோ சிக்கன், சின்ன வெங்காயம் 100, இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் விழுது, நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலா, இது நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறோம் இல்லையா அந்த மசாலா, அதே மாதிரி நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை வச்சு எப்பயும் போல் ஆரம்பிச்சிடலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், சுத்தமான மரச்செக்கு எண்ணெய். அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் போடணும். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கும்போது இப்போது சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெலாம் இறுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்போது போட்டுக்கலாம் வாங்க. இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக 1/2 கிலோக்கு தேவையானதை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாதிரி டபுளாக சேர்த்துக்கோங்க மசாலாலாம். இதையும் இப்போது நல்லா கிளறி விட்டுருங்க. இதை நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா, அதை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும். சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க யாராவது இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆகிற டைமில் இப்போது தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நான் ஒரு 2 பத்தை அந்த இதுக்கு எடுத்திருக்கேன். அரை மூடியிலேயும் பாதி எடுத்திருக்கேன் நான் தேங்காய். அதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா நான் இந்த அளவுக்கு கிரேவி வச்சுருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள்,
கொஞ்சம் ஆயிலாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்ல கொதிச்சு ஆயிலாக வரணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க அடுப்பை, கொஞ்சம் சிம்லேயே வைங்க. அப்போ தான் நல்லா கறி வெந்து அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஜவ்வு மாதிரி ஆகிடும். ரொம்ப வெந்துருச்சுன்னா சிம்லேயே வச்சு நல்லா வைங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். யாராவது வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நான் சிம்லேயே தான் வச்சு செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா ஆயிலியாக வந்துருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் போட்டுட்டு நம்ம செட்டி நாடு சிக்கன் தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மறக்காமல். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் சேனலை விசிட் பண்ணுறவங்க யாராவது இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.